ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திண்டுக்கல் வந்திருக்கோங்க. திண்டுக்கல்ல வந்து வினோத் வடக்கடை அப்படின்ற இடம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பால்பண்ணுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எப்படி பால்பன் செய்யறாங்க அப்படின்றது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் சொல்லித்தரணும் அப்படின்றதுக்காக நம்ம வினோத் பால்பன் கடைக்கு வந்திருக்கோங்க. அண்ணாட்ட நம்ம பேசி இப்போ எப்படி செய்யறாங்கன்றது எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அவங்க பேர்னா சிவராமன் பேர். ஆமாம், நம்ம கடை ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? 20 வருஷம். 20 வருஷம் ஆகுது. இங்கே வந்து பால்பன் ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இங்கே? நம்ம வந்து நல்லா போடுறதுனால தெரிய வராங்க. எதுவுமே வந்து இந்த சோடா கடை இல்லாம போடுறதுனால இல்லாம தயிர் மட்டும் தான் அதிலேயே போறோம், வெளியே வாங்காம போறோம். ஓகே, இங்க வந்து இந்த பால்பனுடைய காஸ்ட் எவ்வளவுண்ணா? ஒரு பால்பன் 7 ரூபா 7 ரூபா தான். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து இந்த பால்பன் எப்படி செய்யறாங்க அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து உங்களுக்கு காட்டுறோம். வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆலன்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையா உங்களால் பார்க்க முடியும். வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாவுல நம்ம என்னென்ன போட்டிருக்கோங்க? இதுல வந்து மைதா, மீனை வந்து தயிர் போட்டிருக்கோம். சரிண்ணே, அவ்வளோதான். இப்போ வீட்டில் செய்யறதா இருந்தா ஒரு அரை கிலோ மாவுக்கு எவ்வளவு தயிர் போடணும்? அரை கிலோ மாவுக்கு ஒரு 50 கிராம் போட போகுது. 50 கிராம் தயிர் போட்டா போதும். இப்போ தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணணும்? மிக்ஸ் பண்ணி வெயில வந்து ஒரு 1 ஹவர் வச்சிடணும். அப்போ அந்த அரை கிலோ மாவுக்கு இந்த தயிர் ஊத்துனது போக கொஞ்சம் தண்ணி எதுவும் ஆட் பண்ணணுமா? வெறும் தயிர் மட்டும் தானா? தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்தி இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சோம். இது வந்து ஒரு 3 கிலோ மாவு. இது சரி, 3 கிலோவுக்கு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து தண்ணியே 4 லிட்டர் தண்ணி விட்டுருங்க. சரி, தயிர்னே? தயிர் வந்து 1 லிட்டர் 1 லிட்டர் 1 லிட்டர் போட்டு போய் பிணைஞ்சு வெயிலில் வச்சிருக்கோம். வெயில வச்சிருக்கோம். இப்போ எதுக்கு? மாவு புளிக்கிறதுக்காகவா இல்லை ரைஸ் ஆகிறதுக்கா? புளிக்கிறதுக்கு. புளிக்கிறதுக்காக. புளிச்சா சாஃப்டாக வரும். சாஃப்டாக வரும். சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. இப்போ நம்ம போடுறது வந்து இது வந்து என் கை பக்குவத்துக்கானே போடுறேன். சரிண்ணே, வேற மாஸ்டர் வந்து உங்களுக்கு இந்த பீடா மாதிரி பிடிச்சு போடுவாங்க. ரவுண்ட் ரவுண்டா பிடிச்சு தட்டி போடுவாங்க. அவங்க அவங்களுக்கு என்ன ஸ்டைல்ல வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது நம்ம எனக்கு வந்து இது வந்து இந்த மாதிரி இந்த மெத்தட். ஓகேண்ணா ஓகேண்ணா. இப்போ இந்த மாவு ரொம்ப புளிச்சிருச்சுன்னா என்னென்ன ஆகும்? சப்போஸ் புளிக்கலன்னா என்ன ஆகும்? இப்போ நம்ம வீட்டில் செய்கிறோம், புளிக்கலாம் உங்களுக்கு வராது. இந்த மாதிரி வராது. சாப்பிட்டா வராது. வராது. ரொம்ப புளிச்சுதான் வந்து எடுத்து போட முடியாது. எடுத்து போட முடியாது. போட முடியாது. கையில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஒட்ட ஆரம்பிச்சிடும் வந்து இதே வராது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த பதத்தில் வந்து நமக்கு வரணும். ஆமாம், வரணும். நம்ம எடுத்து போகிறோம். நம்ம கரெக்டாக அந்த மாவு பிணையிற பக்குவோம். ஓகே, மீன் வந்து அதான் ரொம்ப ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ரைஸ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் வந்துடும். அப்படியே அந்த நம்ம மாவு வந்து புளிப்பு வந்து கரெக்டாக ஒரு நார்மல் வரும்போது எடுத்துடணும் நம்ம. ஓகே, ரொம்ப அதிகமாக வந்து வந்துருச்சு அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் வெயிலில் வச்சா போதும். புளிப்பு வந்துடும். போதும். ஆட்டோமேட்டிக் வந்துடும். ஐட்டம் மேல மாவு வந்தாலே ரைஸ் ஆகி வந்துட்டாலே போதும். போதும். ஒரு கிலோ மாவுக்கு வந்து 1 கிலோ ஜீனி. நம்ம அது வந்து பாவு எடுத்து வைக்கணும். நம்ம ரெடி எடுத்து வச்சிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜீனி பாவும் வந்து என்ன பதத்துல இருக்கணும்ன்றதையும் வந்து இப்போ நம்ம காட்டுறோம். நாங்க ஃபர்ஸ்ட் இது வறுத்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி அண்ணா வந்து மாவு பிணையிறப்ப பாத்தீங்கன்னா பாசத்தோட நேசத்தோட பிணையணும்னு சொல்றாங்க. யார் மேல இருக்க கோவத்தையாவது மாவுல காட்டினீங்கன்னா லப்பர் மாதிரி வந்துருமா? அப்படிதானே? அப்படிதான். அதனால மாவு பிணையிறப்போ பாசத்தோட பிணையணும். நாங்க இன்னைக்கு வர்றது கொஞ்சம் லேட் ஆனதுனால மாவு பிணையறத உங்களால எங்களால காட்ட முடியல. உங்களுக்கு வேணுடா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த தாட்டி அண்ணாட்ட வந்து எப்படி மாவு பிணையறாங்கன்றத முதற்கொண்டு மொத்தமா எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம கடையில் எக்ஸ்ட்ராவா இன்னும் நிறைய போட்டு வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் என்னென்ன? இது வடையிட்டம். அது எல்லாம் இது வந்து வந்து பேனியான்னு சொல்லி இனிப்பு தான். ஓகேண்ணே. இது வந்து பூர்ணம், அதுக்கு பேர். அதில் வந்து உள்ள வந்து தேங்காய் பூ சக்கரை அதை வச்சு அது அதுவும் இனிப்பு தான். அதுவும் இனிப்பு தான். இனிப்பு தான். முறுக்கு முறுக்கு நம்ம போடுறது தான். முறுக்கு. சரி 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 சரி. அதிர்ச்சி நம்ம போடுறது தான். நல்லா புசு புசுன்னு பந்து மாதிரி வந்துருச்சு. ஆட்ட பண்ணி வந்துடுறாம்மா. மாவு தான் பக்குவம் பண்ணணும். அவ்வளோதான். இது வந்து அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணும் அந்த மாதிரி எதுவும் இருக்கானே வறுக்கிறப்ப? ஸ்லோவாக வச்சுக்கணும். ஸ்லோவாக வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக வச்சுக்கணும். ரொம்பவும் வந்து இதை வச்சா இதாயிரும். எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சு கல் மாதிரி கல் மாதிரி. ஆமாம், இந்த மாதிரி வச்சா சாப்பிட்டு கிடைக்கும். சாப்பிட்டா கிடைக்கும்.
அது மீடியம் ஃப்ளேம்ல. ஆமா அது சிராஜ்னா அந்த உங்களுக்கு எந்த மாதிரி தெரியும், உள்ள வந்து ஆனா உள்ள மாவா இருக்கும். மாவா இருக்கும் அப்படியே கொஞ்சம் நார்மலா வச்சோம்னா உள்ள ஃபுல்லாவே வந்துடும். வந்துடும். இது இப்ப செஞ்சோம்னா எத்தனை நாள்ல வச்சு சாப்பிடலாம்? அது நாங்க பூரா பக்கம் வந்து ஒரே நாள் காலி பண்ணிடுவாங்க. இல்ல நான் வீட்டுக்கு இப்ப செய்யறோம், நாங்க வாங்கிட்டே போறோம்னா எத்தனை நாள் வச்சு சாப்பிடலாம்? ஒரே நாள் தான், நாளைக்கு மதியம் வரைக்கும் சாப்பிடலாம். அது வரைக்கும் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் கெட்டு போயிடும். கெட்டு போகாது, இறுக்கமாயிடும். இறுக்கமாயிடும், இறுக்கமாயிடும். பால் பண்ண இறுகி அப்பம் மாதிரி ஆயிடும். அப்பம் மாதிரி ஆயிடும். ரெண்டாவது வந்து அது அது மரம் இன்னும் ஒரு நாள் வச்சா வச்சீங்கன்னா நூல் மாதிரி வந்து நூல் மாதிரி நூல் மாதிரி வந்து மாதிரி வந்து பெஸ்ட் வந்து செஞ்சு ஒரு நாள்ல சாப்பிடுறது பெஸ்ட். ஆமா நல்ல டேஸ்ட் கிடைக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும். அவங்களுக்கு பிடிச்சி போகிறது வந்து பீடை மாதிரி கட்டி கொஞ்சம் கட்டியே பிடிச்சிவாங்க. ஓகே, பிடிச்சி அதை ரவுண்ட் பண்ணி நம்ம புரோட்டா போகிற மாதிரி தட்டி போடுவாங்க. போடுவாங்க அது ரவுண்டான வரும். அது அதுக்கு மாவு கொஞ்சம் திக்காக இருக்கணுமா? ஆமாம் கெட்டியாக இருக்கணும். கெட்டியாக இருக்கணும். இது நான் எனக்கு வந்து பக்குவத்துக்கு கட் பண்ணி போட்டுக்க முடியும். ஓகே ஓகே. இது வந்து டேஸ்ட் வந்து இது ஒரு வழி இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் இருக்கும். இது கொஞ்சம் லூஸாக போட்டால் கொஞ்சம் சாப்பிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும், கிடைக்கும். அது வந்து ரப்பர் மாதிரி வந்து புஷன் பெருசாக தெரியும், பெருசாக தெரியும். ரெண்டு பக்கமே பிரட்டி பிரட்டி ஒரே கலர்ல வரணும். ஒரே கலர்ல வரணும். வெள்ளை எடுத்தோம்னா உள்ள வந்து ஒரு சைடு வந்து வேகாம இருக்கும். வேகாம இருக்கும். இது எப்ப நான் நிறைய எண்ணெய் குடிக்குமா? குடிக்காது, குடிக்காது, குடிக்காது. பதம் மாறிட்டாதான் எண்ணெய் குடிக்கும். எண்ணெய் குடிக்காமா எண்ணெய் குடிக்கும். அது ஒரு அது வந்து ரப்பர் மாதிரி இருக்கும். ரப்பர் மாதிரி ஆயிடும், சாப்பிட்டே வராது. பால் பண்ணுன்றது பண்ணு மாதிரி இருக்கணும், பண்ணு மாதிரி இருக்கணும். இதுக்கு வந்து மாவு பிணையறப்ப உப்பு அந்த மாதிரி எதுவும் போடணுமா? எதுவுமே கிடையாது, வெறும் தயிர். தயிர் தான். தயிர் வந்து புளிச்ச தயிர் போடணுமா புளிக்காத தயிர் போடணுமா? புளிச்ச தயிர் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா இப்ப நிறைய பேர் வந்து இந்த பாக்கெட் தயிரா வாங்குறாங்க. ஆமா, அது அதுல புளிப்பே இருக்காது. இல்ல வந்து தயிர் வாங்கி நம்ம தயிர் ரெடி ரெடி பண்ணிடுவோம், அதைத்தான் நாங்க போடுவோம். வெளியே வாங்கி போடுவோம் நம்ம. ஓகே, இப்போ இது ரெடி ஜீரா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து இது ஆறினதுக்கு அப்புறம் அதில் போடணுமாண்ணா? கூட போட ஜீரா ஆயிடும். சரி சரி சரி. இப்போ ஜீரா என்ன பதத்தில் இருக்கணும்? இப்போ வந்து கம்பி பதத்தில் ஒரு கம்பியா நல்ல சுட்டு நாள் விடணும். ஒரு கம்பி வரணுமா இல்லை சும்மா பிசு பிசுப்பானே? இல்லை நல்லாவே விடணும். ஒரு கம்பி கம்பி ஆனால் ஒரு கம்பி ரெண்டு கம்பின்னு சொல்கிறாங்களா? அந்த ஒரு கம்பி ஒரு கம்பி அப்போ தான் வந்து பரவலை போகிறோம். ஓகே ஓகே. தண்ணி அணிஞ்சோம்னா பரவலை போகிறாது, வராது, நொச நொசன்னு அது ஊறிடும். ஆமாம், ஊறிடும். இப்போ வந்து இந்த சுட சுட இருக்கிறத வந்து நம்ம ஜீராவில் முக்கி எடுக்கிறோம். ரொம்ப நேரம் ஊற வைக்கணுமா? இல்லை லைட்டை போடலாம், போதாது. ரெண்டுமே அதிகம் சூடாக தான் இருக்குது. ஓகே ஓகே. அதாவது ஜீராவும் சூடாக இருக்கணும், சூடாக இருக்கணும். அவ்வளோதான், ஒரு பிரட்டு பிரட்டி எடுத்துட வேண்டியதான். ஜீரா புள்ள ஏறிக்கணும் நம்மளுக்கு. ஆடி தான் ஜீரா ஏறாது, ஏறாது.
அவ்வளவுதான், பார்க்கவே பளபளப்பா வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ உடனே சுட சுட செஞ்ச பால் பண்ண அண்ணன் வந்து நமக்கு சுட சுட கொடுத்துருக்காங்க. வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத நான் சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா பால் பண்ணு மேல நல்லா கிறிஸ்பியா இருக்குது. இங்க பாரு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மேல நல்லா கிறிஸ்பியா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உள்ள வந்து அவ்வளவு சாஃப்டா இருக்கு இந்த பால் பண்ணு. அதுவும் சுட சுட அண்ணன் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ஆறட்டும். அண்ணன் சுட சுட சாப்பிட்டாதான் நல்லா டேஸ்டா வேற இருக்கும்னாங்க. இங்க பாத்தீங்கன்னா உள்ள தெரியும், உள்ள பாத்தீங்கன்னா அப்படியே ஏர் பாக்கெட் மாதிரி இருக்குங்க. உள்ள பாத்தீங்கன்னா அப்படியே ஏர் பாக்கெட் மாதிரி அவ்வளோ ஒரு சாஃப்டா இருக்கு. உண்மையாலுமே வந்து இது பண்ணு மாதிரி தான் இருக்குது. இங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள வந்து அண்ணன் போட்டு ஒரு நிமிஷம் கூட இல்லை ஜீரால இருந்து எடுத்துட்டாங்க. இருந்தாலும் உள்ள வரைக்குமே நல்லா ஜீரா இறங்கி இருக்கு, மேலையுமே கிறிஸ்பியாவே இருக்கு. அதே மாதிரி கரெக்டான அளவு இனிப்புங்க, கரெக்டான அளவு இனிப்பு, நல்ல முறுமுறுன்னு உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு. ஏன் சூப்பரா இருக்குண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, அருமையா இருக்கு. இதே மாதிரி பால் பண்ணீங்க சாப்பிடணுன்னாக்கா அண்ணனுடைய கடையோடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க, வந்து சாப்பிட்டு பாருங்க. 7 ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு ஸ்நாக்ஸ்னே இதை சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.